இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ரொம்ப வருஷம் தான் பார்த்தேன். அந்த ஊரில் பார்த்தீங்க ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சு. அந்த குழந்தை தொலைஞ்சு போச்சு இன்ஃபார்ம் பண்ண 8 மணி நேரத்தில் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச மட்டும் இல்லாமல் அது ரீசெண்ட்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. இதனால் எந்த குழந்தையும் தொலைங்கிறது இல்லை. கடைசியாக ஒரு குழந்தை காண குழந்தை இதை இருக்கிறதே கிடையாது. வெளி மாநிலத்தில் மட்டும்தான் பணக்காரிலிருந்து ஏழைகளும் பாகுபாடு இன்றி உதவி உதவி வழியாக தான் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. மொபைலில் வந்து நமக்கு வந்து எல்லாமே யூஸ் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்தியா மட்டும் இல்லை உலக அளவில் அந்த போராட்டம் எல்லாருக்குமே தெரியும். 48 வருஷம் கழித்து அந்த போராட்டம் நடந்தது. இளைஞர்களுக்கு இவ்வளோ பவகா அப்படின்னு எல்லா வேர்ந்து பார்த்தாங்க. அந்த போராட்டத்துக்கு அடிக்காலம் இருந்து நாட்டு பண்ணதே நம்ம மொபைல் தான். மொபைல் இணையதளம் வண்டி இல்லைன்னா இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அடுத்து வந்து கர்நாடகாவிலேருந்து பெண் தமிழ்நாட்டுக்கு வராங்க. வரவேல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். என்ன பண்ணுன்னா பாலியல் தொழில் பண்ணுறான், கொலை பண்ணுறான். அந்த பெண் வந்து அவங்க வந்து அந்த பையனை அடிக்கவும் இல்லை எந்த ஒரு இதுவும் பண்ணல. உடனே அவங்க மொபைல் எடுத்தாங்க. மொபைல் எடுத்து ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோ மட்டும் தான் போட்டாங்க. அந்த 3 மணி நேரம் அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட வரவே இல்லை. அந்த பொண்ணு சேஃப்டியாக வீடு வந்தாங்க. மறுநாள் காலையில் இந்த நியூஸ் வந்து எல்லா டிவி சேனலும் போட்டாங்க. ஒரு நியூஸ் வந்தது ஒரு நியூஸ் வந்து முழுக்க முழுக்க ஃபோன் மூலமாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் டிவி சேனல்லே வெளியே வராங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டெர்லைட் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்போ வந்து கொஞ்சம் பேசிக்கிறேன். 14 நாள் கழிச்சு தான் ஸ்டாலின் வந்து போனார். அப்போது அப்போ போனதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் எல்லா டிவி சேனலையும் போட சொன்னாங்க. தீபக் வந்து இப்போ வந்து இப்போ எல்லாத்துக்கும் அவங்க தீமையை சொன்னதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. ஃபோன் எப்படி யூஸ் பண்ணாலும் நன்மைன்னு சொன்னார். இது வந்து தீமை என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரில. பட் தீபக் பேச வந்து நானே பாராட்டுறேன். இந்த விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டேன் அந்த லேடி பேச வந்து. ஸோ இப்போ வந்து தீமைக்கிட்ட தான் நம்ம போயாகணும். இப்போ தீமையில் பார்த்தீங்கன்னா இப்போ தீபக் கொடுத்த பதிலடிக்க அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. இப்போ தீங்கை எதுக்குமா இல்லை அதை ஸ்டாப் பண்ணுமான்னு தெரில. இப்போ அது வந்து தீங்கையிலேருந்து விஜய் பிரபாகரனை கூப்பிட்றோம். லெட்ஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். நான் செல்ஃபோனுக்கு எதிராக பேச வரல. அது யூஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்போ ஃபஸ்ட் எடுத்து அதை அளவாக பயன்படுத்துறத பற்றி நான் சொல்ல வரேன். மக்களுங்க எல்லாமே செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஷேர் சாட்டு, அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த பகுதி நேரமாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். அது டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு சில பேர் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் செல்ஃபி எடுக்கிறது, பஸ் ஸ்டாண்டில் நின்று செல்ஃபி எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய ஆபத்தெல்லாம் ஏற்படுது. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு அடிக்ட் ஆகிருக்குது செல்ஃபோனுக்கு. ஃபஸ்ட்டு சோசியல் மீடியா தான். இந்த சினிமா சம்மந்தமான நியூஸுங்க, அப்புறம் அரசியல் சம்மந்தமான நியூஸுங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இமெயில் அதில் நிறைய எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அவங்க வேலை பார்க்குற அலுவலகத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக தொடர்ந்து மொபைல் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு பிரெயினில் அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த கவனிப்பாற்றல் அது வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால டாக்டர் ஆதாரத்தோட அறிவிச்சிருக்காரு. அது வந்துட்டு பிரெயின் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறத அவ்வளோவா தவிர்க்கலான்ட்டு நான் சொல்லிட்டு இதோட நான் முடிக்கிறேன். விஜயவரன் கம்மியாக பேசினாலும் நல்லா அற்புதம் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. ஃபோன் நல்லா தான் கேட்டதும் யாரும் இன்னும் டிசிஷன் தெரில. ஸோ இப்போ இன்னும் மேலும் இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்களோட உரையாடினா மட்டும்தான் இதுக்கு தீர்ப்பு என்னன்னு தெரியும். அப்படிலாம் ஜட்ஜஸ் வந்து பேச முடியும். ஸோ இப்போ எல்லாமே முடிய நிலையில் கடைசியாக ஒரு ஆள் பேசணும். அது யாரும் நன்மையாக தான் பேசணும். இப்போ அந்த நன்மையாக இந்த தீமையாக முடியற டிசிஷன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ராஜாவோட கருத்து என்ன, அவன் ஃபோன் ஏன் நல்லது, அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு விடையை சொல்லணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் ராஜா.
இந்த மாதிரி நேரத்தில் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்து என்னுடைய தலைப்பு என்னென்ன நன்மைகள் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால சில சொன்னாங்க தீமைகள் தீமைகள் தலைப்பு பேசின அவங்க சொன்னாங்க இதை போல் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வந்து பிரெயின் வாஷ் ஆகுது இதை போல் ஃபிங்கர் போகுதுன்னு அந்த செல்ஃபோன் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக சார்ஜர் போட்டு வைக்கிறாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் தெரியுது இல்லைங்களா அப்போது நம்ம அளவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் நம்மளுக்கு ஒரு ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் தெரியணும் என்ன ஒரு ப்ராசஸ் வந்து அவங்க செல்ஃபோன் வந்து சார்ஜர் வந்து ஃபுல் டைம் போட்டு வைக்கிறாங்க செல்ஃபோன் சார்ஜர் ஃபுல் டைம் போட்டு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நைட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தா ஒரு ஒரு 8 மணி நேரம் போட்டு வச்சுருந்தா வெளியே தான் செய்யும் அது எவ்வளோ மினிமம் ஏறுமோ அதுக்கு ஃபுல்லாகிட்ட பிறகு நம்மளே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் செல்ஃபோன் சார்ஜர் எடுத்துடணும் அப்புறம் வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறோம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு கியூவில் நின்றா வச்சு நீளமான ஒரு வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்குது ட்ரெயின் ரிசர்வேஷன்லாம் பண்ணுறதுக்கு இப்போது அதுக்கு கரெக்டாக வந்து நம்ம என்ன இடத்துக்கு போகிறோமோ அதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம்லேருந்து என்ன எஸ் தொடவண்டியோட பெட்டியிலேருந்து நம்பர்லேருந்து எல்லாம் கரெக்டாக அதில் நம்ம டிக்கெட் புக் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்குது அதை நீங்கள் டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் தப்பு தான் அது நம்ம தப்பு இல்லை நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா அந்த ப்ராசஸை இது பண்ணலாம் நீங்கள் டைமிங்கில் அப்புறம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் அதே போல் தான் உதவுது அப்புறம் இபி கரண்ட் பில்லேருந்து எல்லாமே மொபைலில் கட்டக்கூடியது இப்போது ஏதாவது நம்ம விசேஷம் ஏற்படுது இப்போது சொந்தத்துலேயே எதுவும் விசேஷம் ஏற்படுதுன்னா ஒரு செல்ஃபோன் மூலியமாக தான் எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷத்தில் என்ன வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களால கலந்துக்க முடியல அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை போல் இணையதளம் மூலியமாக தான் பேசுகிறாங்க ஒரு வாட்ஸ்அப் காலோ இல்லை மெசேஜர் காலோ வீடியோ கால் மூலியமாக பேசுகிற அளவுக்கு இது இருக்குது நன்றி சார் ஏற்பட்டது தான் நம்ம பர்சன்லேயோ இல்லை நம்ம பேக்கெட்லேயோ ஏதாவது ஒரு இல்லை அல்லது நம்ம ஃபோனே வச்சுருந்தோம் அந்த ஃபோனில் வந்து ஏதாவது விஷயம் சொல்லணும்னா கூட அவங்க குடும்பத்துக்கு விஷயம் சொல்லணும் கூட அந்த செல்ஃபோன் தான் உதவுது இல்லைங்களா இந்த வாய்ப்பு அளித்தது உரையாடல் நல்லா வியோகம் இடையே எல்லாம் முடிஞ்சது இப்போ வந்து இப்போ டிசிஷன் யாருமே இல்லை ஃபோன் நீங்கள் நல்லா தானே அது எல்லாமே எங்கள் இந்த கல்லூரி ஆசிரியர் அன்பு சார் கையில் தான் இருக்குது ஸோ இப்போ அவரை தான் வெல்கம் பண்ணி இதுக்கு என்ன சஜஷன் டிசிஷன் எல்லாமே சொல்ல முடியும் ஸோ அன்பு சார் லெட்ஸ் வெல்கம் டு ஸ்டேஜ் மாலை வணக்கம் ஒரு வாரமாக எனக்கு முன்னாடி ஒரே சண்டை செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க முன்ன மாதிரி ரெண்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நீ நான் கருப்பு கடை போட்டிருந்தேன் அது காரணம் வந்து என் கண் வலி அதுதான் எனக்கும் மனைவிக்கு ஒரே சண்டை செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கண் வலி இருந்துச்சு என்ன யூஸ் பண்ணாங்க சொல்லி அன்பு கட்டளையோட இன்றைக்கி மட்டும் தான் நான் செல்ஃபோனுக்குள்ளே போகலை தர்மசங்கடமான நிலைமையில செல்போன் நன்மையா தீமையான்னு பேச அழைச்சிருக்கீங்க அது போக நிறைய மாணவர்கள் ரொம்ப மிக அருமையா பேசுறீங்க இளைஞர்கள் செல்வராஜ் அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்ற ராஜா போன்ற நண்பர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் பெயர் விட்டு போயிருந்தா மன்னிக்கணும் அவங்கவுங்க வியூவில் மிக அருமையாக வந்து எங்களுடைய வாதங்களை வச்சிங்க நன்மையா தீமையா வாழ்க்கையில் ரெண்டுமே சேர்ந்தது தான் வாழ்க்கை நன்மை தீமை
அப்படின்றது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அளவோட உணவை சாப்பிட்டோம்னா அது மருந்தாகும். அளவு அதிகமாக அந்த உணவை நம்ம சாப்பிட்டா என்ன நம்ம மனம் பண்ணு கண்டிப்பாக நம்மளுக்கு கெடுதல் தான் வரும். திருவள்ளுவர் அடிக்கடி சொல்லிட்டார், உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, மகாத்மா காந்தி போன்ற மாபெரும் மகான்கள் வாழ்ந்த அந்த நாட்டில் அவர் பேசாமல் இருக்கிறதுக்கே டெய்லி பயிற்சி எடுத்திருக்காரு. டெய்லி தன் சபர்மதி ஆசிரமத்தில் 4 மணிக்கு எடுத்து ஆட்டுப்பாடை குடிச்சிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு அதிக நேரம் ஒரு மௌன விரதத்தில் இருந்தார். தன்னோட மௌன விரதத்தால் மட்டுமே ஆங்கிலேயர்களை வந்து அவர் எதிர்த்து ஜெயிக்க முடிஞ்சது. ஆங்கிலேயர் கையிலெல்லாம் என்ன இருந்தது, வெப்பன்ஸ் இருந்தது, வெடிகுண்டு துப்பாக்கி இது மாதிரி இருந்தது. ஒரு மகாத்மா காந்தி என்ன இருந்தது, ஒன்றுமே இல்லை. சத்தியம் இருந்தது, அமைதி இருந்தது, அகிம்சை இருந்தது. என்னடா சம்மந்தப்படாத டாபிக் பேச நினைக்காதீங்க. நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு தான் நோயே ஆரம்பிச்சது. நம்ம பேசுகிறதே பெரிய நோய் அப்படின்ட்டு ரமண மகரிஷி போன்ற மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ஆழமாக உணர்ந்தீங்கன்னா தான் அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். குறிப்பாக படைப்பாளிகள் அமைதியாக இருப்பது மிகப்பெரிய பலம். ஆனால் இன்றைய சூழலில் செல்ஃபோன் கையில் வந்ததுக்கப்புறம் பேச்சு இரட்டிப்பாக இருக்கிறத விட குறையவே இல்லை. பேசிகிட்டே தான் இருக்கும், நம்ம நான்ஸ்டாப்பாக பேசிட்டே இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் அவர் சொன்னார் ஒரு தடவை, அதாவது நம்ம இங்கே இருந்துட்டு அமெரிக்காவில் உள்ள ஒருத்தர் கூட பேசலாம்னு சொல்லி சொன்னார். அதுதான் இன்னைக்கு இன்டர்நெட்டாகவும் செல்ஃபோனாகவும் எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சரி, மெய்ஞானத்திலிருந்து தான் விஞ்ஞானமே வந்தது. நம்ம மெய்ஞானத்தை விட்டுட்டு விஞ்ஞானத்தை பிடிச்சிட்டு நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அதில் நன்மைகள் நிறையா இருக்குது, அதே சமயம் அதுக்கு நிகராக தீமைகளும் நிறையா இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் உணரணும். நம்மளுடைய ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தை தாண்டி ஒரு விஷயத்துக்குள்ளே போய் என்ன கழிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, எந்த பிரயோஜனம் இருக்குது. இப்போ ஒருத்தவங்களும் அழகாக லிஸ்ட்டு போட்டு சொன்னார், ராமச்சந்திரன் சொன்னார் இந்த மாதிரி நோயெலாம் வருதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டுக்கு இருந்து சொன்னார். இந்த பேர் எனக்கு திரும்பி சொல்ல தெரியல. புது புது நோய்கள் வந்துட்டு இருக்கு, புது புது அர்த்தங்கள் மாதிரி வாழ்க்கையில் புது புது நோய்கள் வந்துட்டு இருக்கு. மருத்துவர்களை நாடி செல்வதற்கு தான் நம்ம புதுசு புதுசாக நம்ம கிரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ முடிந்தவரை விஞ்ஞானத்தை அளவோடு பயன்படுத்துதல் நம்ம வாழ்க்கைக்கு வளமோடு வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்குன்றதை நம்ம நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இன்றைக்கு மழை வரல, அது வரல, இதுமாதிரி வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லையும் ஏசி இருக்குது. ஏசி வைக்க வைக்க என்ன ஆகுது, காற்று பயங்கர மழை வர மாட்டேங்குது, மரத்தை வெட்டிடுறோம். இப்படி சூழலில் போயிட்டு இருக்கும்போது இந்த இணையதளம் இந்த செல்ஃபோன் மனிதனுக்கு வெப்பத்தை தான் அதிகப்படுத்தும் தவிர அதை குறைக்காது. நம்ம எல்லாருமே ஒரு வெப்பத்தால் சூழப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல கூட வெப்பத்தால் சூழப்பட்டிருக்கோம். ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, இதெல்லாமே என்னது, எல்லாமே சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸோட ஒரு டச்சு தான். இதில் தான் நம்ம கொதிச்சுட்டு இருக்கோம், நமக்கு தெரியல. அதனால தான் எரிச்சல் வருது. ஒவ்வொரு மனிதனும் மனிதன் மேலே எரிச்சிருக்காங்க. காரணம் என்ன, அவங்க வெப்பம் சூழப்பட்டிருக்கு. அப்புறம் எப்படி சிட்டுக்குருவிலாம் வரும். அவர் சொன்னார் நண்பர், இந்த மாதிரி குருவிகள்லாம் மனிதனே வாழ முடியாது. அப்புறம் குருவியை பற்றி நம்ம எப்படி யோசிக்கணும்.